நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் வேலையை அறிவிச்சிட்டாங்க. அதாவது ஊராட்சி செயலர் போஸ்ட் அறிவித்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஓஏ, ரெக்கார்ட் கிளர்க், நைட் வாட்ச்மேன், இபி ஓட்டுநர், இந்த மாதிரி வேலைவாய்ப்புலாம் அறிவிச்சிட்டே வர்றாங்க. நேற்று ஏற்கனவே ஒரு 2 மாவட்டத்துக்கு போட்டிருந்தோம், அதாவது திருவள்ளூர், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி அறிவிப்பில் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளிபுதூர், வந்திராயிருப்பு, வேப்பங்கோட்டை, சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை மற்றும் நரிக்குடி ஊராட்சி ஒன்றியங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், இரவு காவலர் மற்றும் ஈப்பு ஓட்டர் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலாரி, ஆர்எஸ் மங்கலம், திருப்புல்லானி, நயினார் கோயில், இந்த ஊராட்சிகள் உட்பட்ட இதுலேயும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்லிட்டாங்க. விருதுநகரில் மொத்தமாக போட்டாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். அடுத்ததா காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்போரூர், வலஜாபாத், அதுக்கப்புறம் புனித தொம்மையார் மலை ஊராட்சி ஒன்றியம், இதில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்கள் அந்த எல்கைக்குள்ள உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போஸ்ட் எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணலாம், அந்த ஒரு ஆப்ஷன். ஊராட்சி செயலர் கூட நிறைய ப்ரியாரிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் ஈடுபட்டிருக்கும். இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் வராது. எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுங்கிற டீட்டெயில் முதல்ல ஃபுல்லாக பார்த்துடலாம். மற்றபடி நீங்கள் எல்லாம் அதே ஃபார்மெட்டில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வெப்சைட் லிங்க்கு. அதில் நீங்கள் போயிட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும். அதிலேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் தாராளமாக. ஒன்று ஒன்றா சொல்லிட்டு தான் உங்களுக்கு டென்ஷன் ஆகும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் வராது. அதான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ காஞ்சிபுரம் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் கீழே உள்ள லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்த உடனே கீழே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த போஸ்ட் தான் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க பாருங்கள். 2/12 லாஸ்ட் டேட்டு நேற்று அறிவிச்சிருக்காங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு உள்ளது, இது ரெக்கார்ட் கிளர்க்குக்கு உள்ளது, இது டிரைவர் போஸ்ட்டு. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே உள்ள எந்தெந்த ஊராட்சிக்குள்ள போஸ்ட்டு அதுக்கு அப்புறமா உள்ளது. இது இப்போ ரீசெண்டாக அறிவித்தது இதுகள்லாம் எந்தெந்த வலஜா பேட்டு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒன்றை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரெக்கார்ட் கிளர்க்கை பார்த்துடலாமா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டை பார்க்கலாம். டவுன்லோட் ஆகுது. ஃபுல் டீட்டெயில் எல்லாம் இதில் வந்துடும். இது ஒவ்வொன்றா இப்படி வரும். கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பை எல்லாம் விரிவாக்க கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு உள்ளது, தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா சம்பளம், 2 எண்ணிக்கையும் இருக்குது. பொது போட்டி இருக்குது, யாராலும் அப்ளை பண்ணிக்கலாம். பொது போட்டியில் கொடுத்துருக்குறாங்க. 8/11 தொடங்கி 2/12 லாஸ்ட் டேட்டு. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா டீட்டெயிலும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளோ எவ்வளோ வேகன்ட் காலியாக இருக்குது என்னங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையாக பார்த்துக்கலாம். காஞ்சிபுரம், ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் 3 மாவட்டத்துலையும் இருக்குது. 3 மாவட்டத்தை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஒரு பெர்மனன்ட் ஜாப், ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டும் தெரியும். இப்போ எல்லோரும் ஆர்வப்படுறதுக்கு காரணம் ஊராட்சி செயலர் போஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த போஸ்ட்லாம் வந்துட்டுருக்குது. இது வந்து டைரக்ட் கலெக்டர் லிங்கில் உள்ள போஸ்ட்டு தான். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா டீட்டிலும் கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு லிங்க்லையும் அப்ளிகேஷன் ஒரு லிங்க்லையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணி அவளையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் உங்களுக்கு புரிய வரும். இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உள்ள அப்ளிகேஷன். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா 17/18 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் விடுபட்ட நம்பர்லேருந்து அடுத்த நம்பருக்குள்ள இது எல்லாம் வந்திருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணி அனுப்பிடுங்க, அவ்வளோந்தான். விண்ணப்பத்தாரின் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கிளியராக எழுதிக்கோங்க. பாலினம் ஆனா பண்ணாங்கிறத டிக் அடிச்சுக்கோங்க.
விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு என்ன இதில் நீங்கள் விண்ணப்பிங்க, ஓசியா என்ன கேட்டகரியில் விட்டு விண்ணப்பிங்க, பிசியா இந்த இதில் எழுதிக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டியால் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும், நிறைய பேர் பண்ணாமல் அனுப்புறீங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ரிஜெக்ட் பண்ணுறது செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாமல் தான். ஃபோட்டோவில் மட்டும் பண்ணால் பார்த்தாது, நீங்கள் இணைக்கிற அனைத்து சர்டிஃபிகேட்லையும் இணைக்கணும். தந்தை மஞ்சள் கணவர் பேர் போட்டுக்கோங்க. ஊராட்சி ஒன்றியம் எந்த ஊராட்சிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு போட்டுக்கோங்க. நிலையான முகவரி, தொலைபேசி எண் போட்டுக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி இருந்தால் போட்டுக்கோங்க. பிறந்த தேதி கிளியராக எழுதிக்கோங்க. விண்ணப்பிக்க நாளும் உங்களுக்கு 15 வயது பூர்த்தி ஆகிட்டா ஆமாம் இல்லைன்னு போட்டுக்கோங்க. ஜென்ரல் எந்த கேட்டகரியில் விண்ணப்பிக்கிற ஒரு டிக்கெட் வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா என்றைக்கு பதிவு பண்ணிங்க, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, என்றைக்கு ரெனியூவல் டேட் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. அரசு பணியில் சேர முன்னுரிமை இருக்குதா அப்படின்னு கேட்டு நீங்கள் மேலே பிரியாட்டியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எதன் கீழே அப்ளை பண்ணுறீங்க, முன்னாள் கலப்பு திருமணமாக முன்னாள் இராணுவத்தினா மாற்றுத்திறனாளியாக ஆதரவச்சு உதவியாக மற்றும் பிறையா, அது எந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. கல்வித் தகுதி 10th 12th எனி டிகிரியா அந்த இதை போட்டுக்கோங்க. மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்தவரான்னு ஆம் இல்லைன்னு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஆம்னு தான் போடணும். மதம் இந்தா முஸ்லீமா கிறிஸ்டினா டிக் அடிச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் இணைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சுருக்கீங்களோ அது அனைத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் ஒரு செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது என்னென்னே நிறைய பேருக்கு தெரிய முடியாது. உங்களோட கையெழுத்து தான் செல்ஃப் அட்டஸ்டட். சும்மா இந்த பேப்பரோட கீழே ஒரு இதில் கையெழுத்து போட போகிறீங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு லாஸ்ட்டில் உங்கள் கையெழுத்தை போடணும். இதுதான் செல்ஃப் அட்டஸ்டட். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கு. நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னா ஐயோ வேறு யார்ட்டையும் போய் வாங்கணுமோ வைக்கணுமோன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. உங்கள் கையெழுத்தை மட்டும் அதில் போடுங்க போதும். ஃபோட்டோவிலையும் நடு மத்தியில் தொடங்கி லாஸ்ட்டு வரைக்கும் உங்கள் கையெழுத்து முடிகிற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அவளையும் அட்டஸ்டட் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிடலாம். அந்தந்த ஊராட்சிக்குள்ளே அட்ரஸ் அதில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிடலாம். இந்த 3 மாவட்டத்தோட லிங்க், அந்த ரெக்யூர்மெண்ட் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். வேறு மாவட்டத்தில் அறிவிப்பு வந்தாலும் உடனடியாக நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.